மீனவர் நலத்துறை சார்பில் 134 கோடி ரூபாயில் திட்டங்கள் தொடக்கம். காவலர் குடியிருப்புகள், மகளிர் விடுதியினையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடும் எதிர்ப்பை தொடர்ந்து சேலம் விவசாயிகள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு. வனத்துறை வழக்கில் விவசாயிகள் விடுவிக்கப்பட்டது அண்மையில் தெரிய வந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் இருவர் ஆஜர். டீன் ஜெயராமன், துணைவேந்தரின் செயலாளர் சுப்பிரமணிய பாரதியிடம் விசாரணை. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டுக்கு செல்லும் சாலைகள் மூடப்பட்டு போலீஸ் குவிக்கப்படுவதால் பரபரப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனின் சகோதரர் ஷர்மிளா காங்கிரஸில் இணைந்தார். ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியினையும் காங்கிரஸில் இணைத்தார். குன்னூரில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை. கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 46,960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அம்பத்தூர் கருக்கு சாலையில் 30 அடி ஆழத்தில் திடீர் பள்ளம். பாதாள சாக்கடை பகுதியில் ஏற்பட்டிருக்கும் பள்ளத்தை சரி செய்யும் மாநகராட்சி ஊழியர்கள். டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம். எதிரே உள்ளவர்கள் தெரியாத அளவுக்கு பனி நிலவுவதால் போக்குவரத்து பாதிப்பு. மோடி செல்பி மையத்திற்கான செலவு குறித்த தகவலால் சர்ச்சை. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பதிலளிக்க ரயில்வே கட்டுப்பாடு. டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார். ஐந்து நாட்களுக்கு பிறகு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற தூத்துக்குடி மீனவர்கள் அதிகளவில் மீன்கள் கிடைக்கும் என விசைப்படகு மீனவர்கள் நம்பிக்கை. மீனாட்சியம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பரம் வீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம். நடிகர் சங்கம் சார்பில் வருகின்ற 19 தேதி விஜயகாந்திற்கு இரங்கல் கூட்டம். நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகர் கார்த்தி பேட்டி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறையும் சேர்ப்பு. எண்ணெய், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் ஆலைகளுக்கு அனுமதி இல்லை என அரசுதழில் வெளியீடு. சபரிமலை வனப்பகுதிகளில் கூடாரம் அமைத்து தங்க பக்தர்களுக்கு தடை. கேரள வனத்துறை நடவடிக்கை. தெலுங்கானாவில் லிப்ட் கேட்டு காரில் ஏறி அப்பாவிகளிடம் பணம் பறித்த பெண் கைது. ஆடைகளை கிழித்துக் கொண்டு பலாத்காரம் செய்துவிட்டதாக நாடகமாடியது அம்பலம். கேப்டவுன் டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் 23 விக்கெட்டுகள் விழுந்தன. முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 36 ரன்கள் முன்னிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.